வணக்கம். சுக பிரசவம் ஆக வேண்டும் என்றால் கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் இதை பின்பற்றுங்கள். கர்ப்பிணி பெண்கள் ஆங்கில மருத்துவத்தோடு நம் பாரம்பரிய மருத்துவ விஷயங்களையும் சேர்த்து கடைபிடிப்பது ஆரோக்கியமான குழந்தைக்கும் எளிதான பிரசவத்திற்கும் வழிவகுக்கும். அவற்றை புறக்கணிக்கவே கூடாது. நம் தமிழர் மருத்துவம் கர்ப்பிணி பெண்களுக்கு சில நல்ல வழிகளை காட்டியிருக்கிறது. அவற்றை பின்பற்றினால் பிரசவம் சுகமாகும். அவற்றில் சில. கர்ப்பிணி பெண்கள் மாதுளையை அதிகம் சாப்பிட வேண்டும். கர்ப்பகால வாந்தி, ரத்த சோகை முதல் ட்ரைமிஸ்டரில் சிலருக்கு ஏற்படும் ரத்த சொட்டுக்கள் என்று அனைத்திற்கும் மாதுளை தீர்வு கொடுக்கும். காரணமற்ற வெள்ளை போக்கிற்கு முளை கட்டிய வெந்தய கஞ்சி, உளுந்து கஞ்சி சிறந்த தீர்வை தரக்கூடியது. கர்ப்பகால ஆரம்பத்தில் ஏற்படும் ரத்த கசிவு, கர்ப்பப்பையில் ஏற்படும் தேவையற்ற சுருக்கம் இவற்றிற்கு கொட்டையுள்ள கருப்பு பன்னீர் திராட்சை நல்லது. தாமரைப்பூ, தக்கோலம், நெய்தல் கிழங்கு, செங்கழு நீர் கிழங்கு இவைகள் கர்ப்பகால சங்கடங்களில் இருந்து மீள சித்த மருத்துவம் சொல்லும் மருத்துவ உணவுகள். இவை போலிக் அமிலம் நிறைந்தவை, வலி நிவாரணி தன்மை உடையவை, வைரஸ்களுக்கு எதிராக போராடும் ஆற்றல் கொண்டது, இரும்பு மற்றும் கனிம சத்துக்களை உள்ளடக்கியது. வண்ணங்கள் நிறைந்த பழங்கள், கீரை, மீன், முட்டை, பால், கேழ்வரகு, கைக்குத்தல் அரிசி சாதம் இவைகள் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டியது. விலை உயர்ந்த எந்த டானிக்குகளும் தர முடியாத பயனை முருங்கைக்கீரை, பாசி பருப்பு கலந்த பொரியல், கேழ்வரகு அடை இவைகள் தந்துவிடும். முன்பக்கம் சிறுநீர் பையும் பின்பக்கம் மலக்குடலும் அழுத்தப்படுவதால் முறையே நீர் சுருக்கமும் மலச்சிக்கலும் ஏற்படுவது கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு சர்வ சாதாரணமான விஷயம். இதற்கு தினமும் 4 லிட்டர் தண்ணீர், அத்திப்பழம், வாழைத்தண்டு பச்சடி, கனிந்த வாழைப்பழம், மருத்துவர் ஆலோசனைப்படி இரவில் கடுக்காய் பிஞ்சு இவைகளை சாப்பிட்டால் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். கர்ப்ப காலத்தில் மட்டும் சில பெண்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படும். இதற்காக கலங்க தேவையில்லை. இந்த பெண்களுக்கு உரிய மருத்துவமும் வெள்ளை சர்க்கரை சேர்க்காத உணவையும் கொடுக்க வேண்டியது அவசியம். தினமும் உணவில் வெந்தயத்தையும் கறிவேப்பிலை பொடியையும் சேர்த்துக் கொள்வது கூடுதலாக நன்மையை கொடுக்கும்.